மாமனார் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அது இந்த அரசாங்கத்துடைய டார்ச்சரில். நான் இப்போ நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், பத்திரிகை இந்த பத்திரிகையை வேணாம்னு போயிருவீங்க. அதான் சிக்கல் இருக்க மாமனார கொண்டாங்களா? ஈரப்பன்கிறவன் ஒருத்தர் வராரு, கொள்றாரு, போகிறாரு அப்படின்னு செய்தி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ சட்டமன்றம் நடக்குது. 1993 April 1 சட்டமன்றம், ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க, செங்கோட்டையன் காட்டமைச்சராக இருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு வீரப்பன் கேள்விக்கு, வீரப்பன் எங்கள் தேர்தல் வேட்டைக்கு பயந்து தமிழ்நாடை விட்டே ஓடிவிட்டார், பாம்பே பக்கம் போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. April 7 22 பேரை பாம்பிளாஸில் கொள்கிறாரு. வீரப்பன் விஷயத்தில் ராஜ்குமாரை கடத்திட்டாங்க, கடத்துறவுடனே அப்போ நான் போக மறுக்கிறேன். ஒரு போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு, போயிடாதீங்க, இப்போயே நீங்கள் உள்ளே போனால் உங்களை கொல்றதுக்கு டீம் போட்டாங்க. காலையில் தான் சார் செய்தி வருது. மத்தியானம் 1 அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, காலையில் ஒரு அறிக்கை வருது போயஸ் கார்டிலேருந்து, நக்கிரன் கோபால் அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா அறிக்கை விட்டுச்சு. நான் என்ன பண்ண, ஹைகோர்ட் போனேன், இந்த அம்மா என்னை பற்றி பேசக்கூடாது, ஏன் ஈஸி நான் பேசுவேன் அப்படின்னு ஹைகோர்ட்டு உடங்கு, நீயே குழிய தோண்டி, அதுவும் ஒரு அம்மா போகாத அனுப்பாதேங்குது. நீ என்ன சொல்ற, நான் போவேன் எப்படி? அதாவது நான் சொல்லுவேன், எதிரியை கூட பெரியால வைக்க வேண்டாம. ராஜ்குமார் வந்துருச்சு, வந்தாச்சு, எல்லாம் பண்ணிடுச்சா, ஆட்சி மாற்றம் வருது. ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கணும்னு வைப்பாங்க பாருங்கன்னா, அந்த இளவில் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நக்கீரன் மீது நடவடிக்கை எடுப்போம், அது தேர்தல் அறிக்கை. ஏன்னா அந்த அம்மா சொன்னதை நாங்கள் ஏற்று போயிட்டோம்ல. சார் வந்துச்சு சார், ஆட்சிக்கு வந்துச்சு, சனி ஆரம்பிச்சிச்சு, நாங்கள் எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓட்டோம், ஒரு பக்கம் நைட்டு போகணும். ஏ இன்னும் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு போயஸ் கடலேருந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். லெட்டரை பார்த்தா என்னென்ன மர்டர் கேஸு எல்லாத்தையும் எடு, இவன் மேலே போடு, இவனை விட்டுறாத அப்படின்னு ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் கொண்டு வந்து காமிச்சோன்னா, நான் ஜூட் இதில் 8 or 9 தலைமுறை இருக்குது, அதுக்கப்புறம் 1 ஜெயில். ஏன்னா அந்த அம்மா எழுதிட்டோம்ல, படா படா நேர்மையோட, படா படா துணிச்சலோட நிறைய பண்ணோம், ஆனால் அது கொடுத்த வெலை ஜாஸ்தி. எங்களுடைய பிரிண்டர் இறந்துட்டார், நான் தப்பிச்சதுனால வேற வழி இல்லாமல் எங்கள் பிரிண்டரை வந்து அரசு காமிச்சிட்டாங்க. 10 வச்சிருந்து அவர் இறந்துட்டார் டார்ச்சரில். ஏன்னா என்னை எங்கே இருப்பான், இங்கே இருப்பான், இங்கே இருப்பான், இங்கேயே ஒரு வீட்டிலருந்து ஒரு தொடர் இருந்தான். அதுக்கு அன்பா வந்து எங்கள் மேலே தமிழ்நாடு பூரா பத்திரிகை எரிச்சாங்க, தமிழ்நாடு பூரா ஏஜென்ட் அடித்தது, பத்திரிகை வாங்குறவங்களாம் அடித்தாங்க. ஆனால் அவங்க திட்டமே என்னை கொள்றது, என் தம்பிகள் ஒரு 5 சேர்ந்து கொள்றோம்னு தான் பிளான். அழகு திருநாகரசன் ஒரு அவர் அதிமுகலேருந்து திமுக வந்தார், வந்த பிறகு அவர் என்னை பார்த்தார், யோ எப்படி அன்னைக்கு தப்பிச்ச அப்படின்னு. என்னைக்குண்ணே? அதான் அன்னைக்கு April 10 காலைல எல்லாம் முடிச்சிடறத தானே உங்களை உனக்கு அனுப்பியிருந்தேன், ஜவஹர்னு ஒருத்தன் தானே வந்தான் நாகப்பட்டினத்துலேருந்து உனக்கு போடுறதுக்கு, எப்படி தப்பிச்சேன்னு. எனக்கு நான் ஆரம்பித்து 36 ஆச்சுங்க, 36 இந்த சமூகத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்ததில் முக்கிய பொறுப்பு முக்கியமாக நக்கீரன் முதலிடத்தில் இருக்கு. அது எது கேட்டாலும் நக்கீரன் தான் கொண்டு வந்திருக்கும், வெளியே கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு. என்னை வந்து எங்க மாமனார் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அது இந்த அரசாங்கத்துடைய டார்ச்சர்ல. நான் இப்போ நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், பத்திரிகை இந்த பத்திரிகையை வேணாம்னு போயிருவீங்க. அதான் இருக்க மாமனார கொண்டுட்டாங்களா, மாமனார் சூசைட் இந்த டார்ச்சரில். அது பெரிய அடி, எங்கள் நக்கீரனுக்கு கிடைச்ச பெரிய அடி தான். அது என்ன கொடுமைன்னா, நான் சிறையில் இருக்கேன், மாமனார் சாவை பார்க்கப்படக்கூடாதுன்னு வேற எனக்கு நிறைய கண்டிஷன் போகிறாங்க. அப்புறம் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் தான் எனக்கு பரோல் வாங்குறாங்க. எனக்கு போலீஸ் மாத்திரம் 490 போலீஸ் பாதுகாப்புக்கு போகிறோம். மாமா அப்போ தம்பியெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, அப்போ சபையில் நிற்கிறாங்க. அதை நான் எனக்கு பாறையோட எனக்கு ஒரு ஓரமாக வச்சு தான் எனக்கு சுற்றி 150 போலீஸ் நிற்கிறாங்க. அப்போ எங்கள் அந்த பகுதி நிர்வாகம் எங்களுக்கு வந்து இப்போ 30 அண்ணன் பேசும்போது எத்தனை டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டார், எத்தனை டிஸ்ட்ரிக்ட் யாருக்காக தெரியுமா, 38. அது சொல்லாமல் விட்டார், அதை கேட்டிருப்பேன், 38. நாங்கள் வந்து 4 5 ஒரு ரிப்போர்ட் இருப்பாங்க எங்களுக்கு, மாவட்டந்தோறும் இருக்கு. நாங்கள் டெய்லியில் இருக்கிறதுனால 4 or 5 பார்த்துக்கிற மாதிரி எங்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் இருப்பாங்க. அந்த பகுதியில் எஸ்பி சேகர்னு ஒரு அண்ணன், அவர் லாங்கில் நிற்கிறார், நான் இங்கே சுற்றி போலீஸ்,
நீங்க அப்ப எங்க இருந்தீங்க தம்பி? நீங்க அவங்க பின்னாடி தான் நிக்கிறாங்க, அங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நிக்கிறாங்க. அந்த எஸ்பி சேகர் மாத்திரம் பேசணும் பேசணுங்கிறாரு, போலீஸ்காரன் விழ மாட்டேங்க. தம்பி சேர் நான் சொல்லுங்க அப்படின்னு, ஏன்னா கிட்டக்கு வந்தால் தான் அவர் ஏதோ கையில் பாம்பு கொடுத்து நான் வெடிச்சிருவேன்ட்டு எனக்கு பாதுகாப்புங்க. அப்புறம் அங்கேருந்து ஏன்னா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கண்ணே. ஏன்னா இங்கே பக்கத்துலண்ணே கண்ணை முருகேசன் ஒரு கல்யாணம் லவ் மேரேஜ்ண்ணே, அவங்க ரெண்டு பேரை வந்து சுடுகாடில் கொண்டு வந்து காதலில் விஷத்தை ஊற்றி கொண்டுட்டாங்கண்ணே அவங்க அப்பா அம்மா முன்னாடியே. என்னாச்சு அப்படின்னு அதானே இருக்கும், உடனே கிளம்புங்க நீங்க அப்படின்னு, உடனே கிளம்புங்க இந்த இஷ்யூ அது வரணும்னு சொல்லுங்க. நம்ம தான் முதன் முதல்ல அதை வெளியே கொண்டு வந்தோம். இப்போ அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்த பிறகு வழக்கறிஞர் தம்பி ரத்னம், ரத்னம் வழக்கறிஞர் ரத்னம்னு ஒருத்தங்க அதை வந்து கையில் எடுத்து, நீங்கள் இப்போ தான் சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் அது ஒரு நல்ல தீர்ப்பு அடிச்சது, சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய தாய் மாமன் அப்பா எல்லாருக்கும் அந்த பொண்ணுடைய குடும்பத்தினர் தான் அந்த காதில் விஷத்தை ஊற்றி கொண்டது ரெண்டு பேரையும் சுடுகாட்டில் வச்சு. இது நான் என்னன்னு சொல்கிறேன்னா, நக்கீரன் ஆரம்பித்தது நாட்டை, நாங்கள் வந்து ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அப்பா வந்து தான் இல்லை அவங்க அப்பாவும் இந்த நாலு மூடு இருக்குது இதுக்குள்ளே அந்த ரெண்டாவது முறை எடுத்துக்கோ, 20 கோடி இருக்குது அதை கொண்டு போய் நாட்டை திருத்திட்டு வரலாம். அந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை எங்களுடைய துணிச்சலும் தைரியம் தான், அது ஒன்று தான் முதலீடு. ஆனால் ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ யாரெல்லாம் தொட பயப்படுறாங்களோ அதை நாங்கள் தொடர்றது தான். இப்போ எல்லாரும் என் மூஞ்சை பார்த்தோன்னா வீரப்பன் ஞாபகம் வரும். ஆனால் அதெல்லாமல் தம்பி, அதெல்லாமல் அத்தனை விஷயங்களை வெளியே கொண்டு வந்துடுவோம். முத முத 89 பிரபாகரன் இறந்துட்டதாக ஒரு செய்தி வந்தது கேள்விப்பட்டிருக்கீங்க. செய்திகள் அது வந்து பரபரப்பான செய்தி, ஒரு பிரபாகரன் இறந்து விட்டார்னு எல்லாரும் எட்டுக்கலாம் பண்ணுறாங்க. நக்கீரன் மத்திரம்தான் பிரபாகரன் எந்த செய்தியில் எந்த செய்தி பேப்பரில் பிரபாகரன் இறந்துட்டதாக செய்தி வந்ததோ அந்த பேப்பரை படிக்கிற மாதிரி ஒரு கேரிகேச்சர் பண்ண, நான் வந்து பேசிக்கலாம் நான் ஒரு லேஅவுட் ஆகி சொன்னேன் இல்லையா, கேரிகேச்சர். அதான் ஏன்னா அவர் இருக்கிறாருங்கிற உண்மையை வந்து எங்களுக்கு சோர்ஸ், எங்களுக்கு ஒரு அதாவது இந்த அண்ணன் சொன்ன மாதிரி பத்திரிகைகளுக்கு ரொம்ப முக்கியம் சோர்ஸ். அந்த சோர்ஸுங்கிறது தான் நம்மளை மாதிரி புலனாய்வு பத்திரிகை, இந்த மாதிரி அரசியல் பத்திரிகைகளுக்கு ரொம்ப முக்கியம். எங்களுடைய சோர்ஸ் வந்து இருக்காரு அப்படின்னு ஒரே லைன், அதாவது செய்தி காலைல வந்துருச்சு பிரபாகரன் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இங்கே இருக்கார், அவரை நான் தேடி அவர் இரவு தான் பார்க்க முடியும், பகலில் பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு சீக்ரெட்டாக போயிட்டு பேபி. இரவு 2 மணிக்கு நான் பார்க்குறேன் திருவான்மையில் வச்சு, நான் ஆட்டோலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அண்ணன் வருவாங்க சல்லுன்னு வந்தார் இறங்கினார். அண்ணன் தம்பி அப்படின்னு இருக்கார் அப்படின்னு போயிட்டார், அவ்வளோதான் இருக்கார் அப்படின்ட்டு அவர் அடுத்த கட்டம் போயிட்டார். ஒரு இடத்துக்கு வருவார், 2 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க, நான் இருக்கேன் இறங்கிட்டு நின்றுட்டுருக்கேன். அண்ணே தம்பி அண்ணாரு இருக்கார் அப்படின்னு போயிட்டார். இது ஒன்று தான் இருக்காருங்க ஒரே சோர்ஸ், ஏன்னா நம்பிக்கையான ஆள் எனக்கு தெரியும். அந்த இருக்காருங்கிறத வச்சு ஒரு அட்டப்படம், அட்டப்பட ஜெராக்ஸே 10 ரூபாய், அப்போ பத்திரிக்கை வந்து 3 ரூபா தான், ஜெராக்ஸ் 3 10 ரூபாய்க்கு போச்சு, 3 தடவை ரீஎடிஷன் அடிச்சு கிட்டத்தட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கும் பத்திரிகை, அது பெரிய பிரேக் கொடுத்தது. அதுக்கப்புறம் அது போட்டால் அந்த பத்திரிகைக்காரங்களாம் என்னை போட்டு விரட்டி விரட்டி அடித்தாங்க, அது வேறு விஷயம். அப்புறம் நாங்கள் அந்த அங்கே போனோம், அப்புறம் அது ரொம்ப வாழ்நாள் பூரா தொடர்ந்துகிட்டே இருந்தது. இப்போ தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே காம்ப்ரமைஸ் ஆச்சு பத்திரிகை நமக்கு ஓப்பனிங்கே அப்படி. அதுக்கடுத்து தலைமைச் செயலகம், இந்த இப்போது அண்ணா திமுகவுடைய தலைமைச் செயலகம் தலைமைக்கலம், சாரி தலைமைக்கலம் தலைமைக்கலம், இது மாதிரி விஷயங்கள்லாம் திருத்துறவர் தான் எங்கள் ஆள். அவர் இணையாக இருந்தது. அப்போது தலைமைக் கழகம் யாருக்கு, ஏன்னா எம்ஜிஆர் இறந்த உடனே ஜானகி ஜெயலலிதான்னு ரெண்டாக பிரிஞ்சுது,
இந்த ரெண்டு பேரில் யாருக்கு உரிமை கொண்டாடுறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை வந்து பெருசாயிருக்கு. இப்போ ஜெயலலிதா பார்ட்டி கையில் தலைமைகளம் இருக்குது, ஆனால் ஜானகி பார்ட்டி வந்து உள்ளே போய் அடிக்க போகிறாங்க, அடித்து கைப்பற்ற போகிறாங்கிற செய்தி போயிட்டே இருக்குது, ஆனால் எப்படின்னு தெரியாது. எங்களுக்கு குழு கிடச்சிருச்சு, நாளை காலையில் 7 மணி உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு செய்தி வந்துருச்சு. நாங்கள் உடனே 2 செட் ஃபோட்டோகிராஃபர் 2 உள்ளான அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. திப்பு திப்புன்னு ஆட்கள் போகிறாங்க, அடிக்கிறாங்க. அடித்து அரசாங்கம் அப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டு 2 பேருக்கு யாருன்னு சொல்லி உரிமையை வந்து கோர்ட்டில் போய் வாங்கின பிறகு நீங்கள் வந்து தலைமைகளத்தை நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி லாக் பண்ணாங்க, சீல் வச்சாச்சு. சைமல்டேனியஸாக எங்கள் ஃபோட்டோகிராஃபர் அடித்தாச்சு, அடித்து கேமரா ரோல் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வேற போயிட்டாங்க. இப்போ சவால் என்னென்னா அந்த ரோலு எடுக்கணும், ஏன்னா அதில் தான் பல உண்மைகள் இருக்குது. எனக்கு வந்து எனக்கு அப்போ காலையில் என்னாச்சுன்னு கேட்குறேன். அப்போ அடிபட்ட ஃபோட்டோகிராஃபரும் அந்த ஆட்டோ டிரைவரும் வீட்டுக்கு வராங்க, அண்ணே எடுத்தாச்சுன்னா ரோலையும் கேமராவும் பிடிக்கிட்டாங்க, யார் போலீஸ்? உடனே சட்டை மாட்டி ஸ்பாட்டுக்கு போகிறோம். காலையிலேருந்து சாயந்தரம் நைட் வரைக்கும் ட்ராவல் போயிட்டே இருக்கு. நான் எங்கே தேடி போயிட்டே இருக்கேன். ஒரு ஏசி வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க ரோல். கேமரா பற்றி நாங்கள் கவலைப்படலை. அப்போ ரோல் இருக்குன்னு சொல்கிற உடனே ஏசி, அந்த ஏசி வந்து நமக்கு தெரிஞ்சது. ஆகா, நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வரலையில, சரி அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போகிறேன். என்னன்னே கல்யாணத்துக்கு வரலண்ணே அப்படின்னே, ஐயோ ஏங்கிற அன்னைக்கு வேறு வேலைண்ணே, நம்ம பையனை காலையில் அந்த சகரா நடந்ததுலண்ணே உயிரை கொடுத்து எடுத்துருக்கிறேண்ணே, இந்த கேமராவும் ரோலையும் கேமராவோடு இருக்கட்டுண்ணே. ரோடில் அந்த முதல்ல உள்ளே போனாங்கன்னா போகிறதுக்கு முன்னாடினே இவங்க இறங்குறது அந்த ஒரு படம் மாத்திரண்ணே, எனக்கு வந்து ஒன்று மாத்திரம் கொடுங்கண்ணே, ஏன்னா நீங்கள் கல்யாணத்து வரல எனக்கு ரொம்ப வருத்தம்ண்ணே அப்படின்னு. அவர் பேர் கோயில் சாமி சொல்லலாம் இப்போ, ஏன்னா 30 வருஷம் ஆச்சுல. ஆனால் டிரைவர் இருக்கான் பாருங்க, அவன் டிரைவர், அவன் தான் இல்லை, அவன் டேய் நம்ம இதுக்காக தான் வரோம்னு அவனுக்கு தெரியும். அவன் இல்லையா அப்படின்னு இங்கே ரூபா யாருக்கு டிரைவருக்கு. அப்போ சரிப்பா, ஏய் இங்கே வா, இது கொண்டு போய் நம்ம இன்ஸ்பெக்டர் பூபாலர் இருப்பார் அவர்கிட்ட கூட, ஏ எங்கள் ஸ்டூடியோ மதன் ஸ்டூடியோ, ஆ மதன் போ, இருந்து அந்த ஒரு ஃப்ரேம் மாத்திரம் தம்பிகிட்ட கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன், புரியுதா? சரிண்ண சல்லுன்னு அவர் பூபாலன் எங்கே இருக்காரு அன்னைக்கு? ஜெயலலிதா வந்து உண்ணாவிரதம் இருக்குது போயஸ் கார்டனில், ஏன்னா எங்களுக்கு நீங்கள் வந்து தலைமை கழகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம். அந்த அம்மா அங்கே இருக்கு, வீட்டுக்குள்ளேயே உண்ணாவிரதம் வீட்டில். அது அந்த கூத்துலாம் பெரிய கூத்து, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அவன் உட்காந்துருக்க ஒரே கூட்டம், பூவாலாம் அங்கே பாதுகாப்பில் இருக்கார், நான் போனோம்னு வணக்கம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம், எந்த ரோல் எடுத்தோம் அப்படிங்கிறத. அப்போ வந்து கொனிக்கா கோல்டுன்னு ஒன்று, கோல்டுன்னு ஒன்று. நாங்கள் 3 பேர் ஆளுக்கு ஒரு ரோல் வாங்கி பையில் வச்சுட்டோம். டேய் ரோலை மாற்றணும், ஒருத்தன் மாற்றிட்டா இப்படிங்கணும், இப்போ நான் மாற்றிட்டு மறுபடியும் அதை மாற்றிடக்கூடாதுல்ல, அதுக்காக 3 பேர் கையில் வச்சுக்கணும், மாற்றணும்னு அப்படி வச்சுக்கணும். 3 பேரும் பயசு. அப்போ எப்பா பூவாளன், நான் போனவுடனே தம்பி முத்துராமலின்னு ஒரு போட்டிருக்கான், அவர் தான் அதை எடுத்தது. அதுக்கடுத்து துரைன்னு ஒரு அண்ணன், அவங்க எடிட்டராக இருந்தார், நான் அப்போ பப்ளிஷர். யோ யார் யா நைக்கிறேன் நீ வாய் போட்டோ, நீ தானையா இந்த அப்படி வச்சுடு எங்கே போனோம் இப்போ அப்படின்னு உடனே அந்த டிரைவர் வந்து வேமா போய் குசு குசுன்னு அவன் அந்த யார்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், யோ இதை மாற்றுக்கு தான் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று, ஏ அந்த புளிப்புரில் குடியா அப்படின்னு வாங்கிட்டார். ஆனால் அதுக்குள்ளே மாற்றிட்டான் நம்ம ஆள், மாற்றியாச்சு. மாற்றினோடனே எல்லாரும் 3 பேர் இப்படி, சார் நீங்கள் லேட்டாங்க சார், நாங்கள் ஒன்றும் கிளம்புறோம் சார், ஏன்னா மாற்றியாச்சுல்ல ஒன்று பூபாலம், ஏ இரியா ஏசி திட்டு வரியா வாமா வா அப்படின்னு வேமா போகிறா. இப்போது மதன் கலரில் அது என்னென்னா இவங்க பேசிட்டு இருக்கும்போது மாற்றியாச்சிருவோன்னா நான் கிளம்பிட்டேன், ஏன்னா மதன் கலரில் இப்போ ரெடி பண்ணணுமே. அவன்கிட்ட போய்
முதலாளி இப்போ ஒரு ரோல் வரும், போலீஸ் கொண்டு வருவான் கழிக்கிறார. ஏய் சரிப்பா அப்படின்னா, அவர் நம்ம தெரிஞ்சவர் தான், வேமாவான். ஏ நீ அதுக்குள்ளே வந்தானே அப்படின்னா, சரி அப்படின்னா, ஏப்பா இது கழுவணும். அடப்போ சார், எல்லாம் நான் வந்து கழுவி கிழிவி எல்லாத்தையும் முடிச்சது சார், நாளைக்கு காலைல போகிறேன் சார். சரி என்னப்பா, சரி சார் காலில் வரேன் சார் அப்படின்னு நான் ஒன்று கிளம்பி போயிட்டார். யார் ரோல் எடுத்துகிட்டு பூபாலம் திரும்பி போயிட்டார். அது வித்து ரோல் தானே. திரும்பி போன பிறகு மறுபடியும் திடுன்னு ஏறினா, டேய் கழுவுப்பா முதல்ல. ஏய் என்னையா விளாட்றியாண்ணா? இல்லை இல்லை கழுவு தானே விஷயம் இருக்கு. கழுவுனா 23 படம் அடித்தது, உள்ளே புகுந்து அடித்த வரைக்கும் எல்லாம் 23 படம் நம்ம இதில். அடுத்த நாள் ஏன்னா ஒரு அரசாங்கம், அப்போ திமுக அரசு, அந்த அரசாங்கம் அதை வந்து அந்த அலுவலகத்தை பூட்டிடுச்சு. யாருக்கு உரிமைன்னு கொண்டாடுங்கன்னு, ஆனால் ஜெயலலிதாவுக்கு தான் உரிமை இருக்குங்கிறது இந்த படத்தில் இருக்கு. காலையில் பரபரப்பு, அதை விட அந்த ரோலை வாங்குறதுக்கு வரிசையாக எல்லாம் முடிச்சு நம்ம ஆஃபீஸ். யார் நடராஜன் அப்போ இருந்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஃபோனில், அது ஒரு கோபால் ஒரு 4 ரூபா கொடுத்துடலாம், கொடுத்துருங்க. அப்போ 4 லட்சம் ரூபா பெருசு இல்லை. இன்னொரு பக்கம் எஸ்டிஎஸ் முத்துச்சாமி வரிசையாக வரிசையாக ஒவ்வொரு ஆளாக வரோம். நாங்கள் ஒன்றும் இல்லையா, ஒரு கண்டிஷன் போடுறேன், அப்போ போட்டால் தரேன். ஏன்னா அந்த படம் இருந்தால் தான் திமுக அரசு போட்ட அந்த இதுக்கு சீலுக்கு அதுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்க முடியும். அப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன், அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, தமிழ் பத்திரிகையை மதிக்க மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன், எங்கள் பத்திரிகைக்கு தொடர் எழுதணியா, அதான் கண்டிஷன். தொடர் எழுதுனா நான் வந்து கொடுத்துறேன். எப்படி சார் தொடர் எழுத முடியும்னு வந்து கேட்குற யார், எஸ்டிஎஸ். நான் சொன்னேன், வரும் இதழில் இருந்து நக்கீரன் இதழில் தொடர் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு லெட்டர் எழுத சொல்லு, அதை மாத்திரம் முழுக்க சொல்லு, நான் ரோலை தரேன். அது அந்த மாதிரி டன் கணக்கில் ஆணவம் பிடிச்சம்மா, அது ஒத்துக்குமா? ஆ போடா அப்படி. அது அடுத்து ஒருத்தர் வர்றார், சார் 3-4 அம்மா உட்காந்துருக்காங்க, நீங்கள் வந்து கையில் கொடுத்து போயிரு. வந்து அவங்க கையில் கொடுக்குறதுக்கு நாங்கள் அங்கேயும் வரணும், நீ ஒரு எழுதி வாங்கிட்டு வாயா, நான் வந்தால் இங்கேருந்தே நான் கொடுத்துட்றேன். அது 3-4 இருக்கா உட்காந்துருக்கு, அது உட்காந்து அந்த டைம் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சா, அவ வெறியாயிடுச்சு, அவனை விடாதேன்னுச்சாரு. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நக்கீரனில் வந்துச்சு, அது பெரிய பரபரப்பாச்சு. அந்த நக்கீரனை காமிச்சு தான் உச்ச நீதிமன்றத்தில் நக்கீரன் புத்தகத்தை காமிச்சு தான் அந்த இதை வாங்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது சின்ன உதாரணம், நான் சொல்கிறது 89 நடந்தது. அதுக்கப்புறம் ராஜீவ் கொலை, ராஜீவ் கொலைன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் கொலையில் நாங்கள் ஒரு நூல் போட்டிருக்கோம். ராஜீவ் கொலையில் புலிகள் அல்லாத 3 ஊருக்கு போனால் 3 வழி 4 வழி இருக்க, அந்த 3வது வழியை அடைச்சிட்டு தான் மொத்தம் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் போச்சு. அந்த 3 வழியில் என்ன நடந்ததுங்கிறதே நம்ம தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருப்போம். அது நித்யானந்தா அவங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்கு போனேன் நம்மளால தான். தனிநாடு வெளிநாடு சொல்கிறேன், தனிநாட்டில் இருக்கான். ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா, அதே தான் வீரப்பன். வீரப்பன்கிறவன் வராது, ஒருத்தர் வராரு, கொள்கிறாரு, போகிறாரு அப்படின்னு செய்து சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு நான் பேசிக்கு நான் சொன்ன லே அவுட் ஆர்டிஸ்ட், நான் அட்டையில் புதுப்படம் கொடுக்கணுங்கிறதுல வெறியா இருக்கும். அப்படி வந்து எனக்கு புதுசாக தான் அட்டை வரணும் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய அட்டை வந்து அவுட்லுக்கில் அப்போ வந்து நம்ம அட்டையை வச்சு கட்டுரை எழுதியிருப்பாங்க. அப்போது சண்டேல எழுதியிருக்காங்க, இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கில் எழுதியிருக்காங்க, நம்ம அட்டைப்படத்தை மாத்திரமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது புத்தகத்துடைய அட்டை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஒரு பத்திரிகையுடைய அட்டை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது வீரப்பன்கிற ஒரு விஷயம் இப்படி இருக்குது, எல்லாம் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சட்டமன்றம் நடக்குது, 1993 April 1 சட்டமன்றம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க, செங்கோட்டையன் காட்டு அமைச்சராக இருக்காரு, காட்டிலாக்கா காட்டு அமைச்சர்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து சொல்கிறாரு, வீரப்பன் கேள்விக்கு, வீரப்பன் எங்கள் தேடுதல் வேட்டைக்கு பயந்து தமிழ்நாடை விட்டே ஓடிவிட்டான், பாம்பே பக்கம் போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
ஏழுதா ஆமாம் அதை ஆமோதிக்கிறேங்கிறார் அந்தம்மா. நாங்களும் ஆமோதித்தோம், நமக்கு ஒன்றும் இல்லையே, ஏன்னா ஏதோ வீரப்பனை அனுப்பிட்டாங்க போல அப்படின்னு. வீரப்பன் இருக்கானா இல்லையான்னு முதல்ல கேள்வி இருந்துச்சு. ஏப்ரல் 7ஆம் தேதி 22 பேரை பாம்பு பிளாஸ்டில் கொள்கிறார். யார்? பாலாறு. பாலாறு பாம்பு பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அது இந்த அவங்க ஊர் பக்கம்தான், சேலம் அந்த சைடு. இப்போ ஒரு பத்திரிக்காரனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 1ஆம் தேதி செங்கோட்டையன்னு சொன்னது பாம்பே பக்கம் வீரப்பனை அனுப்பியாச்சு, நாங்கள் எங்களுடைய தேடுதல் வேட்டைக்கு பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி சொன்னது உண்மையினா இந்த 22 பேரை கொன்னது வீரப்பனை இருக்கக்கூடாது. இந்த 22 பேரை கொன்னது வீரப்பன் தான் அப்படின்னா 1ஆம் தேதி அரசாங்கம் சொன்னது போய் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த இது தலைமை கழகம் அடித்தடியிலையும் அரசாங்கம் வந்து கூட்டு வச்சு ரெண்டு பேருமே தப்பு இருக்குன்னு சொன்னதை நாங்கள் இல்லை ஒரு சைடு தான் தப்பு இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணோம். அதே தான் இதில். இப்போ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டில் அவன் இருக்கானா, முதல்ல வீரப்பன் இருக்கானா இல்லையான்னு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இந்த 22 பேரை கொண்ட உடனே வீரப்பனுக்காக ஒரு படம் ஒன்று ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க அரசாங்கத்தில். ஒரு சஃபாரி போட்டு ஒரு காசநோய்காரன் வந்து நிற்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். ஒரு சஃபாரி போட்டு நிற்பான், அவனுடைய படம் தான் 1980 எடுத்தது. இவன் தான் வெறியாட்டம் ஆடினான்னு போட்டுப்பான். சரி என்ன, இப்போ நாங்கள் 1993 ஏப்ரல் 7, அதுக்கப்புறம் 24ஆம் தேதி எங்கள் புக்கு வருது, வீரப்பன் படத்தோடு வருது. அது அந்த ரோல் எடுத்து வந்து அதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம். படிக்க சொல்லிடுங்க. ஆமாம், அது புத்தகம் எழுதியிருக்கேன், நிறைய புத்தகம் எழுதியிருக்கேன் நான். என்னுடைய போராட்டமே 10-20 புத்தகம் இருக்கும். அதில் வீரப்பன் புத்தகம் தனியாக எழுதியிருக்கேன். அதில் என்ன படிப்பாங்களான்னு தெரியாது. இல்லை இல்லை, படிக்கணும்னு சொல்லி படிக்கணும். ஆனால் சொல்கிறாரு எங்கள் தம்பி. ஆனால் இப்போ இதெல்லாம் செல்ஃபோனு தானே வாழ்க்கை. இல்லை படிக்கலாம், படிக்கலாம், எல்லாமே படிக்க முடியும். எஸ், அப்போ நாங்கள் முதப்பா வருதுங்க. போட்டி பத்திரிக்கை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஆஃபீஸ்லேயே இந்த மீசை வச்சு நிறையவே இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு துப்பாக்கி வாடகைக்கு எடுத்து இவங்க படம் எடுத்து போட்டான்னு போட்டான் ரைட்டா. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் என்னை மாதிரி 10 பேர் மீசை வச்சுருந்தேன், அதே மாதிரி மீசை. அது எதுக்கு காரணம்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு. ஏன்னா அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு செய்தி போட்டால் ஒரு 3 ஆட்டோ வரும், 3 ஆட்டோவில் ஆட்களாக வருவான், கையில் பூரா நல்ல சவுக்கு கம்பு வச்சுருப்பான், திமு 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 திமுன்னு வந்து அடிச்சு போயிடுவான். அவங்க வராங்கன்னா கீழே நம்மால் நின்றுப்பான் பாருங்க, அவங்க டே அண்ணன் வராங்க கதவு போட்டுறா போட்டுருவான். இப்போ ஏன் மீசை வச்சு வச்சேன்னா, அப்போ நான் ரொம்ப இப்போயும் பெரிய ஃபேமிலியெல்லாம் கிடையாது, இப்போ அப்போ ஒன்றுமே இல்லை. ஆனால் மீசை வச்சு நான் அடிச்சுருவான்னு அங்கே சொல்லுவாங்க இல்லை. அப்போ பார்த்தேன், ஓ நம்மளை மாதிரி மீசி 10 பேர் நின்னா அவன் குழம்பிட்டு போவான்ல, யாரா அடிக்கணும்னு சொல்லியானே. இதே மாதிரியே 3 ஆட்டோ வரும், அண்ணே ஆட்டோ வந்துருக்கண்ணே அப்படியே திரும்பி போயிட்டாங்கண்ணே. ஆ சரி, அவங்களுக்கு குழப்பம், ஏன்னா 6-7 பேர் நிற்கிறான், எந்த மீசி அடிக்கணும்னு சொல்லவே இல்லையே, வர்றவன் அடியால் தானே வர்றான். இதுக்காக மீசி வச்சுருந்தேன், அதை வச்சு இவங்க பத்திரிக்கைக்காரன் எழுதிட்டான். அதுக்கடுத்து வீரப்பன் அந்த மறுபடியும் கடத்தல், அதுக்கப்புறம் அந்த எபிசோடு வந்து சாகிற வரைக்கும் போயிட்டே இருந்தது. நீங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக மாறிச்சு. அதாவது பத்திரிக்கைங்கிறது வாய்ப்பு, எனக்கு வந்து நான் வந்து நாட்டை திருத்தணுங்கிறதுக்காக நான் வரவே இல்லை. ஆனால் வந்த பிறகு நீங்கள் உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி மாணவி கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த எபிசோடு இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறது நிற்கிறனால. இன்றைக்கும் நேற்று பாப்பா அம்மாவும் தான் அறிவு, நேற்று விழுப்புரத்தில் நடந்தது, எங்கள் அட்வொகேட் தான் பாப்பா அம்மாவோன்னு, அவர் தான் செல்வி சைடா, அதாவது ஸ்ரீமதி தாயாருக்காக எங்கள் அட்வொகேட் தான் ஆஜராகிறாரு. நேற்று இந்த தாளர் எல்லோரும் மறுபடியும் அவங்க முடிஞ்சு போன கேஸுன்னு நினச்சிட்டு இருந்தான், இத்தனை வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஆனால் மறுபடியும் உயிர் வந்திருக்கிறது காரணம் நக்கீரன். அது சார்ந்து நான் கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் என் தம்பி பிரகாஷ்னு எங்களை தலைமை நிறுவனவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது வந்து, ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது வந்து அந்த
இப்போ அது கொலைங்கிறத நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிறைய விஷயத்தை நாங்கள் சொல்லியும் அது அவங்க பணபலத்தில் அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் அதுக்கு ஒரு உயிர் வச்சுட்டு இருக்கிறதுக்கு நக்கீரன் மிகப்பெரிய காரணம். காசின்னு ஒருத்தன் நாகர்கோயிலில் ரெண்டு ஆயில் இருக்கும், ரெண்டு ஆயில் வந்து நக்கீரனால் தான் கிடச்சிது, இன்றைக்கு வரைக்கும் உள்ள இருக்கான். இப்போ பொள்ளாச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, பொள்ளாச்சி 7 பேர் இன்றைக்கு வரைக்கும் 3 வருஷம் 4 வருஷம் உள்ளே இருக்காங்க. சாத்தாங்குளம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாத்தாங்குளத்தில் அப்பா மகனை கொண்டுருவாங்க, கொன்ன உடனே அப்போ முதல்வர் எடப்பாடி இருந்தார், அவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டதா போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். என் தம்பி நாகேந்திரன் ஒருத்தர் அவர் அந்த நிருபர் தான். ஜிஹெச் அதாவது சென்ட்ரல் ஜெயிலில் மேனுவலில் இவங்க ரெண்டு பேருக்கும் புட்டத்தில் காயம் இருக்குது, பாதத்துலேயும் மிகப்பெரிய காயம் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஜெயில் மேனுவலில் டாக்டர் எழுதி வைக்கிறார். அது எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான், அதை அப்படியே காப்பி எடுக்கணும், காப்பி எடுத்து தான் ரெண்டு பேரும் அடித்து தான் கொல்லப்பட்டாங்கிறத நாம் வந்து வெளியே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியே கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி அது சார்ந்து 4 பேரா தம்பி, 4 பேர் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்காங்க. இந்த அதாவது இது என்னென்ன எதுக்காக நம்ம இதை சொல்கிறோன்னா, ஒரு அரசாங்கம் போய் சொல்லுது, உதாரணத்துக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 13 பேர் அப்பையும் வந்து அப்போ இந்த முதல்வர் என்ன சொன்னார், நான் டிவியில் தான் பார்த்தேன்னாரு, நம்ம ஆள் நல்ல அரசங்கள் நம்ம ஆண்டுக்குறவர்கள்லாம் நல்ல அரசங்கள்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டியம்மன் இருந்தால அவன் கொண்டாட்டி தலையில் வாசம் வர்றது இயற்கையாக செயற்கையாக அதுக்கு ஒரு போட்டி வச்சான் பாருங்கள், அது வந்து தொண்டு தொட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே அப்படி தான் இருந்தார். நாம் தான் அந்த 13 பேர் எப்படி கொல்லப்பட்டாங்க, இந்த கொன்னவன் அந்த போலீஸ்காரங்க எப்படி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் புரோகிச்சாங்க, டூ வீலரில் போய் கொன்னாங்க அப்படிங்கிறத பூரா விழாவாரியாக நம்ம இன்வெஸ்டிகேஷனில் தான் வந்தது, நம்ம இன்வெஸ்டிகேஷன் தான் மெயினாக எடுத்துக்கிட்டாங்க. நம்மளும் அந்த இது வச்சாங்க அருணாச்சலேஸ்வரர் ஆணையத்தில் நாம் போய் சாட்சியம் கொடுத்தோம். இப்போ குற்றவாளிகளாக சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்கள்லாம் சேர்த்துருக்காங்க. இது வந்து எந்த பத்திரிகையும் செய்யாத ஒரு துணிச்சலான விஷயம், ஏன்னா இதனால் வர்ற விளைவுகள் ஏறாகும். ஏன்னா எனக்கு எல்லாம் அதான் முன்னாடி டிவியில் பார்த்துருப்பேன், எனக்கு அதிகமாகலாம் வழக்கில்லை, 260 எஃப்ஐஆர் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீரப்பன் விஷயத்தில் ராஜ்குமாரை கடத்திட்டாங்க, கடத்துகிற உடனே அப்போ நான் போக மறுக்கிறேன், எங்கள் ஐயா குத்து செய்யான்னு சின்ன குத்து செய்யான்னு ஒருத்தருக்காங்க, அவங்க அறையில் ஒளிஞ்சிருக்கேன். ஒரு போலீஸ்கார் வந்து சொல்கிறார், போயிடாதீங்க, பெரிய ஆஃபீஸர், இப்பயே நீங்கள் உள்ளே போனால் உங்களை கொல்றதுக்கு டீம் போட்டாங்க அப்படின்னா, அதாவது ராஜ்குமாரை நீங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு நீ தூதுவராக உன்னை போட்டு நீ உள்ளே போனேன்னா உன்னையே கொல்றதுக்கு ஒரு டீம் போட்டாங்க. இப்போ காலையில் தான் சார் செய்தி வருது, மத்தியானம் 1 மணிக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு. அப்போ அவன் எவ்வளோ பரபரப்பாக இருக்கான் பாருங்கள், டேய் ராஜ்குமாரை காப்பாற்றக்கூடாதுங்கிற மாதிரி தான் தெளிவாக இருக்கான். ஏன் காப்பாற்றக்கூடாது, காப்பாற்றலைன்னா அங்கே 100,000 பேர் செத்து போவான் நம்ம ஆள், அப்படி செத்துதுன்னா 2 மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கம் நீங்கள் வந்து அது களையப்பட்டு நீங்கள் வந்து மாற்று அரசாங்கம் வந்துடும். அப்போ இதுக்கு ஒரே இது ராஜ்குமார் உயிரோடு வந்துடக்கூடாது, இதுக்கு உயிரோட வரணும்னா உயிரோட வராமல் இருக்குன்னா நக்கிரங்க போல கொண்டுடும், இதுதான் அவங்க திட்டம். அப்போ நான் மாலை எனக்கு ஒரு செய்தி வருது, என்னுடைய தம்பி ஜெயபிரகாஷன் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அண்ணா நீங்கள் போகலைங்கிற செய்தி வந்துருச்சு. நான் ஏன் போக மறுத்தேன்னா ரொம்ப பெரிய மிஷின், நீங்கள் அதில் மாத்திரம் தோத்துருந்தா இன்னைக்கு எங்கள் அண்ணன் என்னை எங்கேயே கூட்டுக்க மாட்டார், ஏன்னா நக்கீரனே இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் சேர்த்து வச்சு சூதாட்டம் பண்ணுவோங்களே, அது மாதிரி இந்த சூதாட்டம் அது நக்கீரன் ராஜ்குமார் மீட்பில் நாங்கள் வந்து மொத்தத்தையும் எங்கள் என் தம்பி எங்கள் உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நான் உள்ளே போகிறோம். அதில் தோல்வி அடைஞ்சிருந்ததுன்னா நான் எங்கள் ஊருக்கு போயிருப்பேன், காலத்துக்கும் 100,000 பேரை கொண்டு படுவாவிங்கிற பேரோடு நம்ம இருந்திருப்போம். அது எனக்கு எதுக்கு இந்த வம்பு, நமக்கே தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீரப்பனோட சேர்ந்த ஆட்கள் வந்து தீவிரவாதத்தில் கொஞ்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த தீவிரவாதிகளை பற்றி 3 மாதம் முன்னாடி நம்ம தான் எழுதியிருக்கோம், ஐயோ பைத்திரடங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம தான் எழுதியிருக்கோம்.
நான் உள்ளே போனால் அவன் மறுபடியும் வர வர உன்னை தான் தேனேன்னு உலகாரிச்சிட்டானா அதுக்கு சிக்கல் ஆயிருமே அப்படின்ட்டு நான் போகிறேன். சாயந்தரம் என் தம்பி ஒருத்தர் சொல்கிறாரு, அண்ணா இன்னைக்கு சாயந்தரம் நைட்டு நீங்கள் போகலன்னா 100,000 ரூபா கொல்ல போகிறாங்கன்னு செய்து வந்துச்சுனேன் அப்படின்னு ஒன்று எங்கள் ஐயாட்ட சொல்கிறேன். சார் நீங்கள் போங்க சார், இருந்தார் போகிறேன்னு ஒத்துக்கிட்டதுனால 100,000 பேரை காப்பாற்றுறோன்னா அதுக்கப்புறம் போயிடும்ப்பா என்ன நடக்குதோ பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஒத்துக்கிறேன். காலையில் ஒரு அறிக்கை வருது வயசுகாரிலேருந்து, நக்கிரன் கோபால அனுப்பக்கூடாது ஏன்னா அவன் ஒரு பிளாக்மெயிலர், அவனை அனுப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா அறிக்கை விட்டுச்சு. நான் என்ன பண்ண, ஹைகோர்ட் போனேன். இந்த அம்மா என்னை பற்றி பேசக்கூடாது ஏன் ஈஸி நான் போ அப்படின்னு ஹைகோர்ட்டு. ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சு, ஏம்மா விளையாடாத, இது மக்கள் பிரச்சனை, இதுவும் அரசியல்லாம் பண்ணக்கூடாது, நக்கிரன் கோபாலுடைய இதில் நீ தலையிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டேன். சாகிற வரைக்கும் அந்த ஆர்டர் அப்படியே இருந்துச்சு. அந்த அம்மா ஒன்றும் செய்ய முடியல. ஆர்டர் வாங்கிட்டு தான் உள்ளே போனேன். எவனாவது இப்படி போவானா, யோ உனக்கு நீயே குழிய தோண்டி, அதுவும் ஒரு அம்மா போகாத அனுப்பாதேங்குது, நீ என்ன சொல்ற, நான் போவேன் எப்படி? அதாவது நான் சொல்லுவேன், எதிரியை கூட பெரியாலாம் வைக்க வேண்டாம, சும்மா சாதாரண எதிரி வச்சுக்கூடாது, வைக்கிறது பூரா எதிரி பெரியாலாக இருக்கணும். அப்போ இப்போ நம்ம சிரிக்கிறோம், ராஜ்குமார் வந்துருச்சு, வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சா ஆட்சி மாற்றம் வருது. ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோவா தம்பி நம்ம மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கணும்னு வைப்பாங்க பாருங்கன்னா, அந்த இளவில் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நக்கீரன் மீது நடவடிக்கை எடுப்போம், அது தேர்தல் அறிக்கை. அதாவது வந்தால் காவிரி நீரை கொடுப்போம், இல்லைன்னா 1 ரூபாய்க்கு ஆட்சி கொடுப்போம்லாம் இல்லை, ஆட்சிக்கு வந்தால் நக்கீரன் மீது நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா அந்த அம்மா சொன்னதை நாங்கள் ஏற்று போயிட்டோம்ல சார், வந்துச்சு சார், ஆட்சிக்கு வந்துச்சு, சனி ஆரம்பிச்சிச்சு, நாங்கள் எல்லோரும் அதாவது துண்டை காணும் துணியை காணும்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓட்டோம், ஒரு பக்கம் நைட்டு போகணும், ஏ இன்னும் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு, ஏண்டா இல்லைண்ணே வேறமாக செய்து வருது. அப்புறம் நான் ஒன்று தம்பி, அப்புறம் என்னோட தம்பி என் காமராஜ் இருந்தேன், தம்பி இப்படி செய்து வருது இல்லைண்ணே, ஆ அண்ணே தலைவர் அரெஸ்ட் பண்ணதாக செய்தி, ஆ கலைஞர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்மளை நினச்சிட்டாங்க எல்லோரும், அதாவது ஒரு இளவு விழுந்தால் இவர் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற. அடுத்து அப்பயும் விடல, 2001 கலைஞர் அரசு, 2001 சாயந்தரம் சரி டிசம்பர் மாதம் எனக்கு ஒரு லெட்ரு போயஸ் கடலேருந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். லெட்டரை பார்த்தா என் மேலே என்னென்ன வழக்கு இருக்குன்னு முதல்ல லிஸ்ட்டை கொடுங்கிறான், என்னென்ன மர்டர் கேஸு எல்லாத்தையும் எடு, இவன் மேலே போடு, இவனை விட்டுறாத அப்படின்னு ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் கொண்டு வந்து காமிச்சோன்னா நான் ஜூட் போட்டேன், ஒரே ஓட்டம், கிட்டத்தட்ட 8 மாதம் 9 மாதம் தலைமுறை. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஜெயில், ஏன்னா அந்த அம்மா எழுத்துட்டோம்ல, அதிகமாலாம் என் மேலே வழக்கு போகல, 3 மர்டர் கேஸு, 4 கடத்தல் வழக்கு, 1 கொடா வழக்கு, 1 ஆயுத வழக்கு, இது மாதிரி என் தம்பியின் மேலே அந்த அம்மா எழுத்துட்டோம்ல, அது அதெல்லாம் வந்துட்டோம் 6-8 வருஷம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி 91 அந்த அம்மா ஆட்சிக்கு வரையில் பா சிதம்பரத்தை திருச்சியில் வச்சு அடித்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் அப்போ பிறந்திருக்கீங்கன்னா தெரியாது, 1-2 பேர் தலையாட்டுறாங்க தெரிஞ்சிருக்கு. அது வந்து அது எப்படின்னா, நான் ஜெயிலில் அப்போ 91 வந்தோன்னே அப்பயும் எங்கள் ஜெயிலில் வச்சிட்டாங்க, ஒரு வாட்டர் கேட் ஊழல்னு ஒரு இது ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண உடனே நான் எங்கள் அப்போ எடிட்டராக இருந்தவர், அப்புறம் தம்பி ரிப்போர்ட், அப்புறம் ரிப்போர்ட் ஐஎம்எல் மூணு பேர், பிரிண்டர் அப்ஸ்கேன் 3 பேர் அரெஸ்ட். சிறையில் எனக்கு நான் அப்போ உண்ணாவிரதம் இருந்தோம், நான் சொல்கிறது 1991 ஆகஸ்ட் 16 எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2வது நாள் எனக்கு வந்து ஒரு நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம், அப்போது போலீஸ்கார் வந்து சொல்கிறார், அண்ணே சிதம்பரத்தை அடிக்க போகிறாங்கண்ணே. எங்கே? ஆமாண்ணே சிதம்பரத்தை திருச்சியில் அடிக்க போகிறாங்க. அப்படியா? உடனே உண்ணாவிரதம் கேன்சல், எங்கள் பார்வையெல்லாம் வர சொல்லுங்க அண்ணன். எங்கள் ரிப்போர்ட்டர் எல்லோரும் ஃபோட்டோகிராஃபர் ரிப்போர்ட்லாம் வந்தாங்க. உடனே கதிரைன்னு ஒரு அண்ணாச்சி வந்தார், அவர் எங்கள் ரிப்போர்ட்டர், எங்கள் ஃபோட்டோகிராஃபர் கம் ரிப்போர்ட்டர். அவர் சொன்ன அண்ணன், திருச்சியில் சிதம்பரத்தை அடிக்க போகிறாங்கன்னு செய்தி வருது, இங்கே போலீஸ் நம்பிக்கையாக நமக்கு அந்த போலீஸ்காரன் தான் சொல்கிறாங்க.
நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூணு ஷிஃப்ட்டு கிளம்பி போயிருங்க. திருச்சியில் ஏடிங்காரன் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ரூம் போட்டுக்குங்க. என்ன செய்யுங்களோ தெரியாது, அடிக்கிற படம் வேணும், அவ்வளோதான், சிம்பிள். மூணு பேர் போயாச்சு, சிதம்பரம் வந்தாச்சு, இறங்கியாச்சு, அடித்தாச்சு. அன்றைக்கி சாயந்தரம் பேப்பரில் வந்து செய்தி என்னென்னா, சிதம்பரம் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தாக்கப்பட்டார், காவிரி விவசாயிகள் வெகுண்டு அவரை தாக்கினாங்கன்னு சொல்லி செய்தி மாலை மலர். நம்மளால் தான் படம் எடுத்துட்டார், அண்ணே எடுத்தாச்சுண்ணே அப்படின்னு வந்த வந்து பார்த்தா ஒரு கூட்டம், அதாவது இரும்பு தடியோட இளவரசன் ஒரு ஏடிமிக்காரு, ஏடிமிக்க வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் இரும்பு தடியோடு நிற்பார், பக்கத்தில் அவங்க எம்எல்ஏலாம் நிற்பாங்க. அவர் கூட்டத்திலேருந்து வெளியே வந்து அப்படி வந்து அடிக்கிற மாதிரி யார் கூட மாலை எடுத்தார். ஒரு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அரசாங்கம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, காவிரி பிரச்சனைக்காக விவசாயிகள் தான் வெகுண்டு அடித்தாங்கன்னு ஒரு சிஎம் அறிக்கை கொடுக்குறாங்க. மூணாவது நாள் நம்ம ஆறு படம் போட்டு அதை வேற இருக்கிறோம், இது ஒரு போதை. ஆனால் அதுக்கு வந்து 21 நாள் நம்ம ஆஃபீஸை கரண்ட் கட் பண்ணாங்க, அன்பா அன்பா வந்தாங்க 21 நாள். எங்களை மட்டும் கரண்ட் கட் பண்ணல, எங்கள் ஹவுஸ் ஓனரையும் சேர்த்து கட் பண்ணிட்டாங்க. அவர் அப்படியா கரண்ட் மெனக்கட்டு வந்து தோண்டி எடுக்கிறாங்க, தோண்டி கட் பண்ணுறான். அப்போ நாங்கள் ஹைகோர்ட் போனோம் 21 நாள் கழித்து, எங்களுக்கு அப்போது பிஎஸ் பண்ணின்னு அவர் தான் அப்போது அட்வொகேட்டாக இருந்தார், 21 நாள் கழித்து பண்ணோம். இதில் இந்த அதாவது இதில் எங்களுக்கு வெற்றி என்னென்னா, இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒரு ஜெயலலிதாவுடைய அறிக்கையை நம்ம வந்து சவாலாக எடுத்து அது பொய் அப்படிங்கிறத அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிதம்பரம் அடித்தது, அதே மாதிரி 100 நாள் அந்தமாக ஆட்சி வந்துச்சுங்க. ஆட்சி வந்தவுடனே ரொம்ப களைச்சி போச்சு, களைச்சி போனால் அவங்க ஊட்டிக்கு போகிறாங்க அப்படின்னாங்க. ஏன் போய் தொலைக்கிட்டு நமக்கு என்ன அப்படின்னா, ஊட்டி ஏஜென்ட் எங்களுக்கு ஃபோன் பண்ணார், என்ன பண்ணார் என்ன, இந்த போட்டோ ஸ்டூடியோலாம் போட சொல்கிறாங்கண்ணே, எதுக்குன்னு தெரில, போலீஸ் வந்து போட சொன்னாங்கண்ணா, எதுக்கு இல்லை, சிஎம் எதுவும் வராங்களாம், போட்டோ ஸ்டூடியோலாம் போட, போட்டோ ஸ்டூடியோ ஏன் போட்டு சொல்கிறான், அவர் வந்து போட்டோகிராஃபர், போட்டோ ஸ்டூடியோ போட்டு சொல்கிறாங்கன்னா எங்கே இடிக்குது என்னென்ன, அதானே தெரியல. 4 நாள் எவனும் வெளியவே வரக்கூடாதுன்னு போலீஸ் வந்து சொல்லிட்டு போகிறேன், இந்த அம்மா ஊட்டிக்கு போகுது, இது ஏன் ஸ்டூடியோ போ. அப்போ நான் என்ன கேட்டேன், என் பகுதி நிருபர் அப்போ மகரந்த இருந்தது, தம்பி அந்த அம்மா ஏதோ ஊட்டிக்கு வந்தான், படம் வேணுன்ட்டேன், எனக்கு என்ன செய்ய தெரியாது, படம் வேணும், ஏன்னா அது போட்டோ ஸ்டூடியோலாம் போட்டு சொல்லுது, அப்போ ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது எனக்கு எடுத்து வச்சு. அப்போ எங்கள் செய்தி என்னென்னா, நம்ம பாஸ்கர்னு என் தம்பி ஒருத்தர் தான் கும்பகோணம், அவன் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தான், அது என்னென்னா, கொடநாடு அப்போ வந்து கிரேக்மோர் எஸ்டேட்னு அந்த அந்த அது பேர், அதனுடைய டாக்குமெண்ட் எடுத்து வந்து அண்ணே ஆடிட்டு கொடுத்தாரு, இதை வந்து மிரட்டி எழுதி கேட்குறாங்களாம் அப்படின்னு அந்த இதை கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த டாக்குமெண்ட். இப்போ கொடநாடை பார்க்கறது தான் இந்த அம்மா போகுது, அதனால தான் போட்டோகிராஃபர் எவனையும் உள்ளே வரக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு ஒரு இருக்கும். இப்போ அந்த அம்மா போயிடுச்சு, வந்துடுச்சு, வந்த உடனே ஒரு ஒரு வாரம், ஒரு வாரம்னா 4 நாளாக 5 நாள் இருந்தாங்க, ரொம்ப களைச்சி போய் ஒரு வாரம் வந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு வாரம் கழித்து நக்கியன்ல அட்டப்படம் வருது. அது வரைக்கும் சசிகலாவும் ஜெயலலிதாவும் ரெண்டு பேரும் தோழிகள்னு எல்லாம் வெளியே பேப்பரை செய்திருந்தது, ஆனால் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற படங்கள் அப்போ இல்லை. சசிகலாவை பற்றி அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாத்திரம் வந்தது, நம்ம நக்கீரில் வருது அட்டைப்படம், அதோ பாரக்கா அந்த எஸ்டேட் தான் சசிகலா அப்படி கையை கூட்டி காமிக்கும், இந்த அம்மா அப்படி பையனாக்குள்ள பார்ப்போம் அப்படியே. இதுதான் அட்டை போட்ட உடனே நான் அப்சாண்ட், ஏன்னா 3 வழக்கு அரசு ஆவணத்தை திருடிய குற்றம், எப்படி 27 பேரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க, யாருன்னா இந்த அம்மா போயிட்டு வந்து படம் எடுத்து ஆல்பம்லாம் போட்டாங்கல்ல, அவன் இவன் இவன் தோலாம் துருத்தி எல்லாரும் 27 பேரை தூக்கிட்டு போயாச்சு, இப்போ என்னையே தான் தூக்கணும், நான் அப்சாண்ட். நான் 3 மாதம் அப்புறம் வெயிலில் தான் வந்தோம், வெயில் வந்தோடனே கையெழுத்து போடுவாங்க, வெயில் வந்தோடனே அந்த டெய்லி காலையிலையும் சாயந்தரம் கையெழுத்து போட சொல்லுவாங்க, கையெழுத்து போட போகும்போது எனக்கு மொத்தம் ஆஃபீஸர் உட்காந்துருப்பான், என்ன
இந்த படம் எப்படின்னு எடுத்தீங்க? நான் சரி அவங்க வீட்டில் தான் எடுத்தோம், உண்மையாக அவங்க வீட்டில் தான் எடுத்தோம். இது என்னென்னா எல்லா திருடனும் ஒரு ஒரு பெரிய எங்கேயாவது ஒரு இடத்துல தடையத்தை விட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது. அது மாதிரி தான் சந்துலேக ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே ஆக்சிடென்ட் அடிச்சிட்டாங்க. ஆமாம், அந்த ஆக்சிடென்ட் அடித்த உடனே எங்களுக்கு செய்தி வருது இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பட்டப்பகலில் எக்மோரில் நடு ரோட்டில் வச்சு ஆக்சிடென்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு செய்தி, நாங்கள் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், ஸ்பிக்கு அந்த ஷேர் மாற்றுறதுக்காக ஐஏஎஸ் அதிகாரி இவங்களுக்கெல்லாம் ஒரு தகராறு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நாம் செய்தி பண்ணியிருந்தோம். அந்த அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் அடித்த உடனே ஐயோ என்னையா அது, முதல்ல அந்த அம்மா அழகான கொஞ்சம் சிவப்பு சிவப்பாக இருப்பாங்க யார் அந்த சந்திரலேகம், முதல்ல அவங்க மூஞ்சியில் ஆக்சிடென்ட் அடித்த அந்த முகம் முதல்ல எனக்கு வேணுன்ட்டேன். அந்த முகம் எனக்கு வேணும். அது வந்து என்னாச்சு, அவங்க சம்மந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டவங்க யாரையும் உள்ள விடலை, அந்த படமும் எடுக்க விடலை, யாரையும் சந்திக்கல, ஆனால் எங்களுக்கு படம் வேணும் அப்படின்னு. அப்போ என் தம்பி தான், அப்போ ஆர்வி சாமி சாமினார்னு ஒரு அமைச்சர், அவர் என் தம்பியோட ஃப்ரெண்டு. அப்போ எனக்கு இணையாசர் காமராஜர் இருந்தார், அவருடைய ஃப்ரெண்டு. அங்கேயே போய் கடையாக கிடந்து ஒரு வாட்ச்மேன் வேலையை விட கேவலமாக பார்த்து விவி சாமினார் வாட்ச்மேனை விட கடையாக கடந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் அவங்க ஆளுதிலிருந்து அந்த படத்தை சுட்டு வந்துட்டார். அதாவது எதுக்காக அதை எடுத்தோன்னா, ஒரு பெண் மேலே ஒரு பெண்ணுக்கு எதிராக இழைத்த அநீதி, அதை வந்து அட்டையில் போட்டோம். ஏன்னா அந்த பாதிப்புங்கிறது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே தனக்கு ஒத்துப்போகலைங்கிறதுக்காக எப்படி பண்ணாங்க? சரி, இப்போ படத்தை போட்டாச்சு, இது யார் பண்ணா? போலீஸில் எங்களுக்கு சோர்சஸ் இருக்கு இல்லையா, எவனோ ஒருத்தன் திருநெல்வேலிக்காரனா, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, அங்கே அவன் வந்து பாம்பேயில் இருக்கான்னு சொன்னாங்க, இப்படி ஒரு செய்தி போகுது. நான் உடனே என் தம்பி செல்வராஜன் திருச்சி பெரம்பலூர் ரிப்போர்ட், அவனை உடனே திருநெல்வேலி அனுப்புவோம், திருநெல்வேலியிலேருந்து பாம்பே அனுப்புவோம். பாம்பே போகும்போது நான் சொல்லிவிட்றேன், நீ அங்கே தாசன் நம்ம ஏஜென்ட் இருக்காரு அவர்கிட்ட போ, திருநெல்வேலிக்காரன் எவனாவது சமீபத்தில் சென்னைக்கு போனானான்னு கேள், இல்லை சென்னையிலேருந்து ரெண்டு மினிஸ்ட்ரி எவனாவது வந்து இங்கே யாராவது பார்த்தாங்களா, அதான் எனக்கு வேணும். கரெக்டாக ரெண்டு மினிஸ்ட்ரி போனாங்க, ஆமாண்ணே ரெண்டு பேர் வந்தாங்கண்ணே, இந்த அவனை சுர்லாவையும் அண்ணாத்துறையும் பார்த்தாங்கண்ணே அப்படின்னு நம்மால் தாஸ் சொன்னார். இவர் போய் நீ முதல்ல சுர்லா பார்த்து படம் எடுத்து வந்துடுனேன், தம்பி போய் சுர்லா படத்தை எடுத்து வந்து இவன் தான் ஆக்சிடென்ட் அடித்தது அப்படின்னு சொல்லி, அந்த அது வந்த பிறகு நம்ம செய்தி போட்ட பிறகு தான் அந்த சுர்லாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவன் ஓப்பன் கோர்ட்லேயே சொன்னான், என்னை இந்த மினிஸ்டர்லாம் சேர்ந்தாங்க சொன்னாங்க, கடைசியில் அவன் எயிட்ஸுக்கு செத்து போயிட்டான், அது வேறு விஷயம், என்ன உண்மையை சொன்னால் இருக்க விட மாட்டாங்களே. ஆக இது வந்து எனக்கு கொடுத்த டைட்டில் என்னென்னா துணிச்சலும் நேர்மையும் இது படாபடா நேர்மையோட படாபடா துணிச்சலோட நிறைய பண்ணோம், ஆனால் அது கொடுத்த விலை ஜாஸ்தி. நாங்கள் கொடுத்த விலை, நான் சொன்னேன்ல எங்களுடைய பிரிட்டர் இறந்துட்டார் ஒரு முறை, இந்த அந்தம்மா இந்த நூறு நாள் போயிட்டு வந்து இந்த படம்லாம் போட்டோம்ல, போட்டோம்னா ஒரு ஆட்டம் போட்டதுனால இங்கே ஒரு வீட்டிலேருந்து ஒரு தொடர் இருந்தான். அதுக்கு அன்பாக வந்து எங்கள் மேலே தமிழ்நாடு பூரா பத்திரிகை எரித்தாங்க, தமிழ்நாடு பூரா ஏஜென்ட் அடித்தது, பத்திரிகை வாங்குறவங்களாம் அடித்தாங்க. அதை மறுபடியும் நாங்கள் சுகாசத்தில் அடித்து எல்லாம் பிரிண்ட் போட்டு எல்லாத்தையும் எல்லா கடையிலும் கொண்டு சேர்த்தன்னு வச்சுங்க, அதனால் இழந்தது நிறைய. இப்போ இவ்வளவு பெரிய துயரம் வந்துச்சுங்கிறதுனால அதை கண்டித்து ஒரு தலையங்கம் எழுதணும். அந்த தலையங்கத்துக்கு ஒரு நாள் காலையில், அன்னைக்கு ஏப்ரல் 10 என்னுடைய பிறந்தநாள், காலையில் எங்கள் வீட்டுக்கு நல்லம்பு தேவர்னு சொல்லிவிட்டு கமுதியிலேருந்து ஒரு பெரிய சிலம்பாட்டக்காரர் தான் செக்யூரிட்டியாக இருந்தார். அப்போ வீட்டில் ஏன்னா அடிக்கடி சென்னலில் எல்லாத்துலேயும் ஒரு என்னது இந்த முட்டை எரிஞ்சிட்டு போயிடுவாங்க, என்ன முட்டை என்னது ஆசிட் முட்டை எரிஞ்சிடுவாங்க. வீட்டில் என்னங்க சவுண்டுமா, எவனோ ஒருத்தன் கல் எரிஞ்சிருக்காமா, பின்னாடி போய் பார்த்தா அது கருப்பாக இருக்கும். இது இப்படி போயிட்டே இருந்தது, அதனால் பாதுகாப்பு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருந்தேன். அவர் காலையில் 3:30 மணிக்கு போகப்பட்டார். இந்த மாதிரி என்ன
ஐயா, அந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காங்களா? நீ நான் இது பேர் என்ன, உங்கள் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்ல. மணி என்ன போனேன்? 3:30. 3:30 அவங்க பிறந்த நாளைக்கு சொல்கிறாங்க. அங்கே போய்ட்டு ஆஃபீஸ் வர சொல்லுங்கள் அண்ணன். அன்றைக்கி எங்களுக்கு பழக்கம் என்னென்னா, எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து 6:00 பிறந்த நாளைக்கு சீர் வரும். காலைல 6:00 திறக்கிறேன், என் மாப்பிள்ளை நிற்கிறாரு, சுற்றி 20 பேர் போலீஸ் நிற்கிறான். நீங்கள் தான் காலைல 3:30 வந்ததானே? ஆ, எஸ் சார். என்ன அரெஸ்டானே? ஆ, எஸ் சார். சம்மன் இருக்கா? ஆ, எஸ் சார். அண்ணா, சரி உட்காருங்க, டீ சாப்பிட்டு அப்படி போகலாமா? இப்போயே உடனே வரணுமா? ஆ சார், நீங்கள் நல்லா குளிச்சு குளிச்சுட்டு வாங்க சார். நாங்கள் வெயிட் பண்ணுறேன் சார். அவன் 20 பேர் அப்படி வரிசையாக, எங்கள் வீடு ஒரு சின்ன வரண்டா இருந்தது, அதில் சேரை போட்டு வரிசையாக உட்காந்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு நேராக உட்காந்துக்கிட்டாங்க. நான் எதுவும் ஃபோன் பண்ணுவேன்னு நினச்சேன். நான் உள்ளே ஒரு ஃபோன் எக்ஸ்சேஞ்சு வச்சுருக்கேன், உதவி அவங்களுக்கு தெரில. நேராக உள்ளே போய் ஃபோன் பண்ணேன், அப்போ போய் பண்ணி தான் இருந்தார். சார், இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நான். பாப்பா, ஐயா 4 நாள் லீவ் வருது, உங்களை கொண்டுருவாங்களே, நீங்கள் தப்பிக்க முடியுமா அப்படின்னாரு. சரி சார், ட்ரை பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன், என் துணைவியாரை எழுப்பி, எப்பா ஒரு 20 டீயை போடப்பான்னு. அவங்க கண்ணு கருத்துமா இருந்துச்சு. கைது பண்ண வந்தவனுக்கு டீ போட்ட முதல் மனைவி எங்கே இருந்தேன். அது கண்ணு கருத்துமா டீயை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நான் அப்படியே நைஸாக உள்ளுக்குள்ளேயே மாடி படியாரு மேலே போய் பார்த்தா ஒரு வெள்ள வேனு, சுற்றி 150 போலீஸ். கரெக்டாக அவர் சொன்னது சரியாக இருக்குது, பீச் பண்ணி சொன்னது. 150 போலீஸ் இருக்குது நமக்கு, அப்போ ஏதோ ஒரு வில்லங்க இருக்குண்டு. நான் அப்படியே ஒரு கைலி சட்டையை மேலே போட்டு அப்படியே பின்னாடி அப்படி தவந்து பின்னாடி ஏறி குதிச்சு ஒரு பின்னாடி இருக்கிற பால்காரன் வீட்டுக்கு போகிறேன். பால்காரன் வீட்டில் படுத்து வந்து வச்சு எழுப்பி, எப்போ ஒரு வேட்டி கொடு, உன் சட்டையை கொடு, அப்புறம் அந்த பால் கயிறு அதை சுற்றிக்கிட்டேன், ஒரு சிவப்பு துட்டை கொடு அப்படின்னு தலையில் கட்டிட்டேன். அவன் அந்த பால் கேனு சைக்கிள் ஏறி சல்லுன்னு அழுத்திட்டு போயிட்டேன். அவங்க இங்கே தான் நிற்கிறாங்க, நான் போயிட்டேன். அவங்களுக்கு பால்காரன் வேறு தான் நம்ம இருப்போம், அவங்களுக்கு தெரியும். நான் எப்படா மீசியை மறைச்சேன்னா, இந்த பக்கம் துண்டை கட்டி இப்படி மறைச்சிக்கிட்டேன். நான் இப்படி தான் குறைங்க செவர், இங்கே தான் போலீஸ் நிற்கிது. அவ்வளோ அறிவோடல நம்ம போலீஸ் இருக்குங்களே, அப்போ ஏறி போயிட்டேன். இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணிட்டதான் அங்கே சொல்லிட்டாங்க, எஸ் அரெஸ்ட் ஓவர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நான் தப்பிச்சாச்சு. அப்போ ஒரு ஆள் அரெஸ்ட் காமிக்கணும்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னே வேறு வழி இல்லை. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமா வந்திருக்காரு. மாப்பிள்ள கொஞ்சம் உள்ளே இருக்கார், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. நான் தப்பிச்சு 2 மணி நேரம் ஆச்சு, உங்களுக்கு சீக்கிரம் நேராகிடுச்சு. ஐயா, மாப்பிள்ள அன்னைக்கு பிறந்த நாளில் அவர் வந்து கோயிலில் இருக்காரு, இவங்க திப்பு திப்பு திப்புன்னு அங்கே போயிருக்காங்க. அந்த கேப்பில் என் துணைவியார் அழைச்சி அவர் ஆட்டோவில் இன்னொரு இடத்துக்கு அனுப்பிட்டேன். ஏன்னா நான் வந்து ஃபோனில் சொல்லிட்டேன், மாமா என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து வீட்டில் விஜயை பார்த்துங்கன்னு சொல்லி. இப்போ நான் தப்பிச்சதுனால வேறு வழி இல்லாமல் எங்கள் பிரிண்டரை வந்து அரசு காமிச்சிட்டாங்க. 10 நாள் வச்சிருந்து அவர் இறந்துட்டார் என் டார்ச்சரில். ஏன்னா என்னை எங்கே இருப்பான், எங்கே இருப்பான், எங்கே இருப்பான், நான் வந்து நான் ஓட்டேன், அதில் இறந்துட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இத்தனை விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கோம், அது ஒரு பெரிய பெருமை தான். ஆனால் அது கொடுத்த விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து கடைசியாக இப்போ ஒரு செய்தி, அந்த செய்தியை வந்து டிடிவி தினகரன்னு ஒரு பேட்டியில், எங்கள் அம்மா வந்து நல்ல நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. அதை தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தோம், 1000 பேர் வந்து அடித்தேன் ஆஃபீஸை. 1000 வந்து அடிக்கட்டும், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க திட்டமே என்னை கொள்வது, என் தம்பிகள் ஒரு 5 பேர் சேர்ந்து கொள்றோன்னு தான் பிளான். அந்த நான் முதல்ல சொன்ன பாருங்க, மேலே மாடியில் இருக்கும்போது ஒரு வேனு, இந்த 150 போலீஸ் இருந்தாங்க. என்ன அழகு திருநாகரசன் ஒரு இறந்துட்டார், அவர் அதிமுக கலந்து திமுகவுக்கு அப்போ வந்தார். வந்த பிறகு அவர் என்னை பார்த்தார், யோ எப்படி அண்ணே அன்னைக்கு தப்பிச்ச அப்படின்னே. என்னைக்குண்ணே? அதான் அன்னைக்கு ஏப்ரல் 10 காலைல எல்லாம் முடிச்சிடறதா தானே உனக்கு அனுப்பியிருந்தேன். ஜவஹர்னு ஒருத்தன் தானே வந்தான் நாகப்பட்டினத்துலேருந்து உனைய போடுறதுக்கு, அதான் வேனில் தான் உள்ளே வச்சுருந்தோம் அவனை. எப்படி தப்பிச்சேன்னு? ஓ, அந்த வேன் உள்ளே ஆட்டோ தாங்க. ஆமாம் ஜவஹர், அவன் பயங்கர மர்டர் ஹிஸ்டியா, உனைய போடுறதுக்கு தான் அவட. பீச் பண்ணி சொன்னது சரியாக போச்சு பாருங்க. அன்னைக்கு அதாவது அவங்க ஐடியா என்னென்னா, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு உள்ளே அடித்து நொங்கு 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 நொங்கி போகிற வழியில் தள்ளி விட்டுறது. இப்படி தான் என் திட்டம் போட்டிருந்தோம், தப்பிச்சிட்டே அப்படின்னார்.
அதே மாதிரி தான் இந்த ஆஃபீஸ் வந்து அடித்தது. ஆஃபீஸ் வச்சு அடித்து அன்றைக்கி வந்து மூணு வகையாக எங்களை கொலை பண்ணுறதுக்கு ரொம்ப திட்டம்லாம் போட்டாங்க. தப்பிச்சிட்டோம், தப்பிச்சு உங்கள் முன்னாடி வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ துணிச்சல் வேணும், சாதுரியம் வேணும். அதே நேரம் இந்த செய்தியினால் இந்த சமூகத்துக்கு என்ன வகையான நன்மையை கொடுக்குது? உதாரணத்துக்கு நீங்கள் கள்ளக்குறிச்சி ஏன் பண்ணணும்னா, இந்த பள்ளி தாளாளர் நினச்சா அவங்க வந்து எந்த ஒரு செய்தியையும் மறைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. உதாரணத்துக்கு சிவசங்கர் பாபா கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவசங்கர் பாபான்னு ஒரு அவர் வந்து பிஞ்சு பிள்ளைகளை, நீங்கள் வந்து அது பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளை அவர் வந்து தன் இச்சைக்கு பயன்படுத்திருக்காரு. செய்தி நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம், அது வந்து கொஞ்சம் கடுமையான போராட்டம். அவர் வந்து 90 நாள் உள்ளே இருந்தார், ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்கே படிக்கிற எல்லா பிள்ளைகளையும். ஆக இந்த சமூகத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற பள்ளி தாளாளங்கிற போர்வையில் இந்த மனித மிருகங்களை, மனித மாமிசம் சாப்பிட்றவங்களை வெளியே கொண்டு வர்றத முக்கியமாக நாங்கள் கையில் எடுத்துருவோம். அதுதான் இந்த பத்மசேஷாத்ரி ஒருத்தன், அன்றையோட பாடம் எடுத்தான ஒருத்தன், ராஜகோபால்னு ஒருத்தன், அந்த அதை முதல்ல வெளியே கொண்டு வந்தது நம்ம தான் எடுத்தோம், நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம். அது அது என்னென்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பையன் நீங்கள் வந்து நீச்சல் குளத்தில் இறந்து அதுதான் நம்ம வெளியே கொண்டு வந்தோம். ஆக இப்போ நீங்கள் எல்லாருமே ஜேர்னலிஸ்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அதில் ரொம்ப முக்கியம் இன்வெஸ்டிகேஷன், ரொம்ப இன்வெஸ்டிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ புலனாய்வு வந்து எங்கள் குணசாரர் சொன்னார், புலனாய்வு இப்போது வந்து அதுக்கு ஒரு கேப் இருக்குது, அது வந்து இடைவெளி இருக்குதுன்னு சொன்னார். அது நக்கீரன், அந்த நக்கீரனில் வந்து தொடர்ந்து அதை வந்து நாங்கள் இந்த விஷயத்தை இன்றைக்கி 36 வருஷமாக இன்றைக்கு வரைக்கும் கையில் எடுத்து நாம் போராடிட்டுருக்கோம். அந்த போராட்டங்கிறது மக்களுக்கான போராட்டம். நீங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் பாதிக்கிற பக்கம் அவங்க பக்கம்தான் நிற்கிறது. நீங்கள் இப்போ செல்வினா செல்வி பக்கம், அந்த பிள்ளையை பறி கொடுத்துட்டுருக்கிற அந்த அவங்க பக்கம்தான் நம்ம எப்பயுமே நிற்போம். அது எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக எதிர நிற்கிறவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்ல, எத்தனை வழக்கு வந்தாலும் அஞ்சுறதில்லை அதை பற்றி. ஏன்னா என்னுடைய என் மேலே இருக்கிற வழக்குகளுக்கு மொத்தமாக டோட்டல் போட்டாலே 700 வருஷம் வேணும், அதை நான் திரும்பி பார்த்தா நான் பத்திரிகை நடத்த முடியாது. ஆனால் அதை மீறி இந்த சமூகத்துக்கு நீ என்ன, அதாவது பத்திரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு, இல்லை சார் இது நமக்கு சரியாக வராது, ஒரு பாப்பா கேட்டுச்சு, நீங்கள் தான் கேட்டீங்க, அதாவது அந்த கேள்விக்கு அண்ணன் சரியாக சொல்லிட்டாரு, இதுதான் இந்த உலகம், இந்த உலகத்துக்குள்ளே தான் வாழணும், ஆனால் ஜெயிக்கலாம், ஜெயிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது மாத்திரம் நீங்கள் என்ன என்ன வழின்னு கேட்டுறாதீங்க. இப்போ நான் என்ன வழின்னு தெரிஞ்சுதான் நான் வரல, ஆனால் நூல் பிடிச்சி நூல் பிடிச்சா போய்கிட்டே இருக்குது. நீங்கள் நிர்மலா தேவின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ கூட சமீபத்தில் நம்ம தான் வெளியே கொண்டு வந்தது அந்த ஆடியோ, முத முத எங்கள்கிட்ட தான் வந்துச்சு, அது ரொம்ப பதறி போச்சு அந்த ஆடியோ. அந்த அது அதன் பின்னாடி இருக்கிற சதி எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். அதுக்காக எனக்கு ஒரு நாள் அரெஸ்ட்லாம் பண்ணாங்க, மறுபடியும் இன்றைக்கி அந்த நிர்மலா தேவி இன்றைக்கி உள்ளே இருக்குது. ஆக நக்கீரன் செய்தி உண்மைங்கிறத இன்றைக்கி நீங்கள் வெளியே, அது அது உண்மையானதுங்கிறது நக்கீரன் கிடைச்ச மிகப்பெரிய க்ரெடிபிலிட்டி. ஆக அந்த க்ரெடிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தைரியமும் துணிச்சலும் இருந்தால் தான் இந்த பத்திரிகை உள்ளது. ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் வீட்டுக்காரரும் ஆஃபீஸ் போயிட்டு வரான்னு சூர்கேஸ் கையுமா நாங்கள் வந்து, இல்லை நானும் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அந்த அந்த எண்ணம் இருந்தால் இந்த புலனாய்வுக்குள்ளே வர முடியாது. நீங்கள் எல்லாருமே தைரியம் மிக்கவர்கள் தான் எங்கிட்ட இருக்கான்னு நான் சொல்ல வரல, ஆனால் நாங்கள் எடுத்த கொள்கையில் நீங்கள் எதையும் நீங்கள் வந்து துணிஞ்சு வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து எந்த நேரமும் நக்கீரன் கதவு திறந்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எங்களை நம்பி நாங்கள் நிறைய செய்திகளை நாங்கள் வெளியிடுறோம். இப்போ இந்த இப்போ சம காலத்தில் செல்ஃபோன் வந்து எல்லாரையும் மழுங்கடிச்சிச்சு. நான் வந்து அது பைக்கில் இருக்கிற சனின்னு சொல்லுவேன் எப்பயுமே, அது வந்து நம்ம பையிலே வச்சுட்டு இருக்கிற ஒரு சனியனோட நம்ம அலையிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவரேஜாக ஒருத்தர் மனுஷனுடைய 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கத்தை சாப்பிட்டுச்சு.
அது நல்லபடியாக சாப்பிடுதா கெட்டபடியாக சாப்பிடுதா அதுக்குள்ளே இல்லை. ஆனால் இதை மீறி இன்னும் ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா எலக்ட்ரானிக்குங்கிறது ரொம்ப பெருசு. எலக்ட்ரானிக் வந்து இன்னும் அடுத்தடுத்து என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை மீறி இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் யூடியூப்பு ஆன்லைன் வந்துட்டோம். இப்போ ஓடிடி தளத்துலேயும் உள்ளே வந்துட்டோம். இப்போ பூசை முனுசாமி வீரப்பன் ஒரு டாக்கு சீரிஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து என்னுடைய மகதான் ப்ரொடக்ஷன், தீரன் பப்ளிக் தீரன் ப்ரொடக்ஷன், என் மகதான் இருக்குது, எங்கள் டீம் தான் அது. அடுத்த கட்டமும் வந்துட்டோம். ஆக இது வளர்ச்சி அடைகிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் அடுத்தடுத்த கட்டம் கால் வச்சிட்டோம். இந்த இப்போ நான் சொன்னது பூராமல் ஒரு இது நான் வந்து ஒரு கால்வாசி இல்லை 10 விழுக்காடு சொல்லியிருக்கேன், இன்னும் 90 விழுக்காடு இருக்குது. ஆனால் புலனாய்வு பத்திரிகை அப்படின்னாலே நாங்கள் எடுத்துக்கிட்டது துணிச்சலும் தைரியத்தையும் மாத்திரம் வர வளர்ச்சி. எங்கள் பத்திரிகையை நீங்கள் வந்து நடத்திட்டு போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஹலோ சார், என் நேம் அபிராமி, சப்தா ஸ்கூல் ஆஃப் லாவில் படிக்கிறேன். இண்டிவிஜுவலோட ப்ரைவசியை வந்துட்டு மீடியா வந்து சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுதா? இப்போ நீங்கள் கூட எக்ஸாம்பிள் சொன்னீங்க, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பிக்சர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விக்டிமோட பிக்சர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக, ஆனால் அப்போ தான் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க ப்ரைவசி. அப்போ அந்த ப்ரைவசியில் வந்துட்டு நாங்கள் ஏன் எடுத்தோம்னா சொல்லிடுறேன். ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி பட்டப்பகலில் ஆக்சிடென்ட் இருக்காங்க, இதை வந்து நீங்கள் சொல்லலைன்னு வச்சுங்களேன், இதை நீங்கள் படமும் போடாமல் விட்டுருந்தா அந்த அது வந்து மக்கள்கிட்ட வந்து பாதிப்பே உண்டாக்காது. அதாவது ஒரு இந்த வன்மத்தை வெளியே சொல்கிறது. இப்போ தான் அந்த கண்டிஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாத்தையும் இந்த மூஞ்சி பிளர் பண்ணி போகிறது இதெல்லாமே அப்போ இல்லை. அப்போது நாங்கள் எங்களுடைய பொதுநோக்கம் என்னென்னா, ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தங்க தனக்கு ஒத்து போகலைன்னா நாங்கள் எந்த எக்ஸிம் போகணும்னு ஆட்சியாளர் இருக்காங்க, அதை நீங்கள் வெளியே சொல்லணும்ல. நாங்கள் அதோட நிறுத்தலை, அது யார் பண்ணாங்கிறதையும் கொண்டு வந்து நாங்கள் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். இதில் உங்கள் கேள்வி என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இல்லை அது பண்ணலையே, அது இப்போ இல்லை. பொதுவாக பொதுவாக நான் மீடியா இல் ஜென்ரல் சொல்கிறேன், சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு. இல்லை நான் இல்லை அப்படி தான் பண்ணுறேன். இந்த பாண்டிச்சேரி பிள்ளைய நீ அவங்க யாருமே பண்ணல, நாங்கள் பண்ணல. இன்ஸ்டாகிராம்ஸ்லேயே இல்லை, அதுதான் அந்த சோஷியல் மீடியாவுக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இந்த நாம்ஸை கடைப்பிடிச்சாகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரலேகா ஐஏஎஸ் மேலே அந்த ஆசிட் அட்டாக் நடந்தப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு வந்து போடுறது தான் அன்னைக்கு ஜேர்னலிசமாக இருந்துச்சு, அது ஜேர்னலிஸ்ட் எத்திக்காகவும் இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு வந்து விக்டீமோட பர்டிகுலராக விமனாக இருந்தால், சைல்டாக இருந்தால், ஜுவைனலாக இருந்தால் அவங்களுடைய படங்கள் முகத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிறது பின்னாடி அதுக்கான சட்டங்கள் வருது, விதிமுறைகள் வருது. அது வந்த பிறகு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே அதை பண்ணாது. ஏன்னா இதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இதுக்கு ஒரு பதிவு இருக்குது. இப்போ பத்திரிகை நடத்துகிறாங்க, நக்கீரன் நடத்துகிறாங்கன்னா ஆர்என்ஐ, இங்கே உட்காரு ஆர்என்ஐ அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த ஆர்என்ஐ நம்பர் அதில் இருக்கும். அதே மாதிரி ஒரு டிவி மீடியா இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ராயில் அவங்க வந்து அதுக்கான லைசன்ஸ் வாங்கி அந்த உரிமத்தோடு தான் நடத்துகிறாங்க. அப்போ நாங்கள் நடத்தும் பொழுதே இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற எங்களுக்கு விதிமுறைகள் தெரியும். அதன்படி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நடந்துக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்களும் மீடியா அப்படிங்கிறனால அது ஒரு உண்மை, அப்படியே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்களே தவிர அந்த பொறுப்புணர்ச்சி அங்கே வந்து அவங்களுக்கு இதில் பொறுப்புணர்ச்சியும் அவ்வளோவா இருக்கிறதில்ல. இந்த விதிமுறைகளும் தெரிகிறது, ஒருத்தங்க அனுப்புனா உடனே அதை போடுறது, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப சென்சேஷனாக இருக்குது, சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னா இதை நம்ம பகிர்வோம் அப்படின்னு. இப்படி ஒரு குழந்தைய பாண்டிச்சேரியில் நீங்கள் சொல்கிற அந்த குழந்தைய இப்படி இருக்கிறது, இப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைய காட்டவே கூடாது. ஏன் நிர்பயா அப்படிங்கிற ஒரு பேர், அப்படி ஒரு பேரே கிடையாது, அவங்க பேர் வேறு, அந்த பேர் கூட சொல்லக்கூடாது. இன்னார் பாதிக்கப்பட்டாங்க டெல்லி இல்லைங்கிறனால நிர்பயா அப்படிங்கிறது அதுக்கு பொதுவாக வைக்கப்பட்ட ஒரு பெயர். எனவே அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வையும் இப்போ கையாள வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் அதை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ வரும்பொழுது இதை வந்து ஒருவேளை உங்களுக்கு இந்த விதிமுறை தெரிஞ்சிருந்ததுன்னா, இன்னொருத்தங்க அந்த விதிமுறையை மீறி இருந்தால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகளும் இருக்குது.
இதெல்லாம் பயிற்சிக்கு தான் இன்னும் மூணு நாள் இருக்குது. இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் வருவாங்க. நாம் கையில் எடுத்ததுன்னா இப்போ உதாரணத்துக்கு வீரப்பன் நட்டுங்களேன், கையில் எடுத்ததுக்கு காரணமே அந்த காட்டில் 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு, கிட்டத்தட்ட 600,000 மக்கள் வாழ்கிறாங்க. அந்த தேடுதல் வேட்டைங்கிற பேரில் பெண்கள் பாலியல் வந்து பயங்கரமாக நடந்துச்சு 93. நாம் அதை சீரியஸாக எடுத்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் கொண்டு போனதுனால தான் அந்த பெண்கள் பாலியல்ங்கிறது தடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் வந்து அந்த காட்டில் நக்கீரன் உள்ளே வந்துட்டாண்டாங்கிற ஒரு பயம் இருந்ததுனால தான் அந்த பெண்கள் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க. ஆக நீங்கள் பொதுவாகவே நாங்கள் நம்மளால் இருந்த இதுக்கு அதுதான் சந்திரலேகா சொன்னேன். சந்திரலேகாங்கிற இனிமே இது மாதிரி தனக்கு அடங்காத இதையால ஆக்சிடென்ட் அடித்து கொன்றுவோங்கிற அந்த அந்த இது வந்து இவங்களுக்கு பயம் வரணும், அடிக்க ஏற்பாடு பண்ணவங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணோம். இந்த வீரப்பன் விஷயம் நம்ம சொன்னது மாதிரி நித்யானந்தா ஏன் அங்கே பண்ணோங்கிறீங்க, அவன் ஒரே பெண் பிள்ளைகளை வச்சு பாலியல் விஷயம் அவ்வளவு ரொம்ப மோசமாக பண்ணான், அதனால தான் அதை நம்ம வந்து அந்த படுக்கையறை விஷயங்களையே நம்ம வெளியே கொண்டதுக்கு காரணம் ஒரு சாமியார் பொருளே இவ்வளோ மோசம் பண்ணுறானுங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். இந்த பிரைவேசிக்குள்ளே இதெல்லாம் நான் பிரைவேசியாக நினைக்கவே இல்லை. ஏன்னா அவன் நினைப்பான் என்னுடைய பெட்ரூம் அதுக்குள்ளே ஏன் கேமரா விடுறானே, டே நீ சாமியார்ரா மூதேவி, சாமியார் இன்னொரு சாமியாராக தானே இருக்கணும். அப்போது இவன் எவ்வளவு இவனால் வந்து எத்தனை பெண்கள் வந்து சீரழிக்கப்பட்டிருப்பாங்கிறத நம்ம சொல்லணும்னா இந்த விஷயத்தை சொல்கிறது தான். அப்படி தான் நம்ம கொண்டு வரோம். இப்போ வந்து நாம்ஸ் நிறைய வந்திருக்கு, அதை கட்டுப்பட்டு தான் எங்களுடைய பத்திரிகையும் எங்களுடைய யூடியூப் சேனலும் போயிட்டுருக்கு. நன்றி நண்பர்களே. இப்போ என்ன நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். நம்ம அண்ணன் கோபால் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு உரையை எல்லாருக்குமே ஒரு ஊடகவியலான அல்ல ஆயிரக்கணக்கான ஊடகவியலாளர் கூட இருக்காங்க, ஆனால் ஒரு ஐடியலான ஒரு மீடியா பர்சன், ஒரு எடிட்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இன்றைக்கி அவருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நமக்கு இன்றைக்கி தமிழர்களுடைய இந்தியாவினுடைய ஊடகங்களினுடைய ஒரு ஐக்கான் அவர். இது அப்படி தான் சொல்லணும். இது வெறுமனே அட்வென்ச்சர் கிடையாது, இது சோஷியல் கமிட்மெண்ட்டு. அவருக்கு அட்வென்ச்சராக மட்டும் நீங்கள் அதை புரிஞ்சிக்கக்கூடாது. அவ்வளோ டீப் சோஷியல் கமிட்மெண்ட் இருக்க ஒருத்தர்னால மட்டும், ஏன்னா அவரால் கம்ஃபர்ட்டாக ஒரு பத்திரிக்கையை நடத்த முடியாதான். எவ்வளோ டெஸ்கில் இருந்து ஜேர்னலிசம் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இதுக்கு காட்டுக்குள்ளே போகிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு, இது எல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் எதில் இருந்தாலும் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய ஒன்றா இந்த உரையை நான் பார்க்குறேன்.